അച്ഛനെ സമാവാനാൻ സേമാര എൻ്റെ രാസ കൊണ്ടുവരടം ലിവിൻ അശ്വിൻ അശ്വിൻ സർ കാസ് വാങ്ങിയിരുന്നേർ അത് നാനും ഇന്നൊരു പൊമ്പളയും കേക്ക പോയിരുന്നോം പച്ചപ്പള്ളി വാസലുക്ക് മുന്നിട്ട് കാര്യാലയത്തില് അപ്പൊ അവർ അങ്ങിരുന്നതാ കഥയ്ക്കുമ്പോൾ സൊന്നരുന്നുണ്ട് കേട്ടാ തന്നിടം ഇപ്പൊ സരയില്ല വീണ്ടും ഞാൻ താൻ താറൻ അപ്പിയെന്ന് ചൊല്ലി അപ്പൊ ഞാൻ ചൊന്ന നാങ്ക വട്ടിക്ക് വേണ്ട കാശു കൊടുക്ക വേണം എന്നെ ചെയ്യണ്ട അപ്പൊ നീക്ക് വാങ്ങുങ്ക ഞാൻ അത് വട്ടിക്ക് കൊടുക്കുറന്നുണ്ട് ചൊല്ലി ചൊന്നെ അപ്പൊ അത് കൊമ്പളയും ഒത്തുകൊണ്ടാ താൻ എനക്ക് വേണ്ടി താറണ്ട് ചൊല്ലി അപ്പൊ അവരുടെ 80,000 കൂടെ അത് 20,000 രൂപ കൂട്ടാതെ 1,00,000 രൂപ വരും അപ്പൊ ഞാൻ 5 മാസത്തേക്ക് ഞാൻ അത് നീങ്ക കൊടുക്കുറ വട്ടിക്ക് കൊടുക്കുറൻ 4,000 20,000 രൂപ അപ്പൊ നീങ്ക അതുക്ക് പിറകു 4 മാസത്തേക്ക് പിറകു എനക്ക് വട്ടി താങ്ങണ്ട് ചൊല്ല ഓമുണ്ട് ചൊല്ലി തന്നവർ 12 13 மாசி மாதம் மட்டும் தந்தவர் எது சித்திரையிலிருந்து தரவே இல்லை அதுக்கு பிறகு இருக்காங்க இந்த காரியாலயத்தில் போய் கதைக்க போக 1,000 ரூபா காசு தந்தவர் மார்கழி மாசம் வீட்டை வந்து 1,000 ரூபா தந்தவர் இப்ப இதுக்கிடையிலே இவ்வளவு தரம் கேட்டிருப்பேன் கொண்டிருப்பேன் இதன்றிருப்பேன் அது மூலம்தான் இப்ப இதற்கு எண்ணெயோட இவர் பழக்கமாமண்டு கண்டு தையர் கடைக்கு இவ்வளவு தரம் போய்களாக தான் அவரை சந்திச்சு கதைக்கவும் அவர் சொன்னார் நீங்க சொல்றத அவரிடம் நான் சொல்லி வேண்டி தர எல்லாம் അവർ സന്താത്താൻ തരലാം ഇല്ലാടി ഞാൻ എന്റെ കാശയാ തരുവത് അവരുടെ അതത്താൻ കൂട്ട ന്യായം താൻ കേക്ക വന്നാൻ നിങ്ങൾ കഥച്ചെടുക്കാൻ വാങ്ങിത്താങ്കണ്ട് അങ്ങിരുന്ന് കൂടെ ഞാൻ ഫോണെടുത്ത് അവരോട് കഥച്ചാൻ കഥയ്ക്ക് അവരോട്ട് ഇരുക്കണുണ്ടില്ല കാരണുണ്ട് ചൊല്ലിട്ട് വച്ചിട്ട് വീട്ടെ വാറണം ഫോണെടുത്താ ചൊല്ലിയവർ വയ്യുങ്കോ വാറണുണ്ട് പേർ വരമാട്ടേ പൂന മാർഗളിക്ക് വീട്ടെ വന്നത് ഇതുവരയ്ക്കും അവർ വരവേ ഇല്ല വീട്ടെ തുമ്പ അത്തുല്ലാവിടം ഒരു 7-8 മാസത്തേക്ക് മുതൽ ഒരു 4,000 രൂപ കൊടുത്തയപ്പിയുണ്ട് അതും 7-8 തരം ഫോൺ എടുത്തേ രണ്ട് കേട്ടാ ഉങ്ങൾക്ക് വട്ടിക്ക് വാങ്ങി കട്ടി കട്ടി മകളുടെ ഉടമയെ വെച്ച് ഇപ്പൊ മകൾക്കും മരുമകനക്കും ചണ്ട വീട്ടില് ഇനി പാരങ്ക 6 മാസം പിറന്നാളുണ്ട് അത് പിറന്നാൾക്ക് നഗ എങ്കിയുണ്ട് കേട്ടാ അത് എന്നെ സീറേണ്ടത് തിരിയാതെ അപ്പൊ ഒരു 4,000 രൂപ കൊടുത്തനുപ്പുറനുണ്ട് സ്വന്നേര് അരവാസിക്കാസ് കൊടുത്തു വിട്ടത് 4,000 രൂപ சரி நான் அதையும் வாங்கியிருந்தேன் இப்ப இதுதான் வீட்டை அப்துல்லாவை அனுப்பி இதேதோ தங்களுக்கு அந்த இதுல இருந்து உதவி பணம் பெற்று தாரன் அது உங்களுக்கு இனாமா தாரன் என்று சொல்லி சொன்னேன் நான் பார்த்தேன் சரி எனக்கு கடனை திரட்டி இவர் புண்ணியத்துக்கு தராட்டியாலும் பரவாயில்லை என்ற கடன் வரட்டு கண்டுட்டு கேட்க சொன்னார் 1,00,000 ரூபா பெறுமதியான குளிர்சாதன பட்டி தருவினமுண்டு நான் சொன்ன அதை கொண்டு நான் என்ன களத்துல கட்டிக்கொண்டு சிரிக்கவா நீங்க அப்படிங்கிற நான் கையெழுத்து வச்சு தாரன் நீங்க எடுத்து உடனேயுமே வித்துட்டு எனக்கு காசு தருவணுமண்ட ஓமண்டே அப்ப அதுக்காக ஜிஎஸ்ர நம்பர்கள் இந்த விலாசம் இதுகளெல்லாம் வாங்கி கொடுத்தது 3 மாசம் ஆச்சு அதுக்கும் ஒரு முடிவுமே இல்லை அதுக்கிடையில நான் ஒரு கைதடிக்கு போனேன் அந்த காசுக்கார பொம்பளையும் கூட்டிக்கொண்டு போயும் கூட்டம் நடக்கக்கே பொன்னாங்களுங்கோ தம்பி வழியில இருந்துட்டு இருந்துட்டு மத்தியான நேரம் வழியில வர கதைக்க போகவும் சரி அவளுக்கு அக்களுக்கு முன்னால அவரோட கதைக்க கூடாண்டு மெல்லமா ஒரு ரூமில கொண்டு வச்சு இப்ப என்ன பிரச்சனை அவருக்கு அங்க போனது ஒரு மாதிரியா போயிட்டு வெக்கமா போயிட்டு அப்ப கேட்க நான் சொன்னேன் ரெண்டு கேட்டா நீங்க வீட்டையும் வாரீங்கள் இல்ல போனும் எடுக்கிறீங்கள் இல்ல அப்ப உங்களை நான் எங்க சந்திக்கிறது அதுக்காகத்தான் வந்துடுறாண்டு சரிஞ்சு வாங்க உங்களுக்கு இவ்வளவு தரவணும்ட்டு கணக்குகளை எல்லாம் கேட்டேன் கேட்டதுக்கு சொன்னேன் முதலுக்கு மேல வட்டி வருகிறது நான் சொன்னேன் நீங்க சொன்னபடியே நான் வேண்டினேன் நான் கேட்க வரைக்கும் நீங்க இல்லையென்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எனக்கு இந்த கடன் வந்திருக்காது வேண்டினது தானே என்று சொல்லிப்பட்டும் பிள்ளத்தா கதைக்கிட சத்தம் போட வேணாமண்டு நீங்க வீட்டை போங்கோ நான் வாரணுன்ட்டு சொன்னேன் உங்களுக்கு முதல் தான் தரையிலும் வட்டி நான் தரையிறாது நான் சொன்னேன் நீங்க சொன்னபடியா வேண்டினேன் அப்ப நீங்க தரையிறாதண்டா நான் என்ன செய்யறது என்றுட்டு வீட்டை வாரன்னு சொன்னவர் அண்டு இத்த வரைக்கும் தான் இல்லை அந்த அவ வந்தவா தா பேரை சொல்லவா சாத்தியக்காவிடம் அவளோட தான் கூட்டிக்கிண்டு போய் அந்த கிளிமியா இதுகளை கணக்கு பார்த்தது கணக்கு பார்த்து இதண்டு தான் அவக்கு முன்னால தாரன்னு சொன்னவா கிளிமியான் கிளிமியாண்ட அவரோட காரியாலயத்தில் பேர் செய்யற டீச்சர் அவர் அவர் சொல்லாம யாரு அவருக்கு தான் தெரியும் எனக்கு அதை பற்றி தெரியாது தானே அவரண்டு சொல்லாம உங்களுடைய கடன் வாங்கினவர பேர் ஐஸ்மீனா ஐஸ்மீன்ற காரியாலயத்தில் காரியாலயத்தில் வேலை செய்யறவா இவரை எல்லாம் வடிவா தெரியும் அவவுக்கு அப்ப அவதான் போக 15 நாள் தவணை சொன்னவா சாகரத்துக்கு முதல் நாள் பாருங்க அவர் போய் கதை காசு கேட்டு இருக்கிறேன் கேட்டதுக்கு 15 அப்ப கிளிமியாக்கு வடிவா தெரியும் அப்ப அவதான் அந்த வட்டி காசு தருவா எனக்கு நான் அங்க போனா அப்ப இப்ப அவ பொம்பளையும் ஒரே காசுக்கு நெருக்கி கொண்டே இருக்கிறா நான் கேக்குறேன் இல்லையா கொள்றேன் இல்லையா அப்படி என்று சொல்லி அப்ப நான் அதை கொடுத்து அவருக்கும் சொன்னேன் இப்படி எல்லாம் பேசுவாரு ஓ அவர் தான் கொடுப்பேர் அவ தன் தருவா கூடுதலாக அங்க ஆபீஸ்க்கு போற நேரம் அவர் நிக்க மாட்டேன் அவ சில வேளையில இங்க வந்து நிக்கிறாவா அவன் கேள்விப்பட்டேன் இங்க உஸ்மானியாவில படிப்பிச்சவா கொஞ்ச நாள் அவருடைய அவருடைய வேலை இல்லையன்ட்டு இத்தனை ஆபீஸ் மாறி இருப்பேர் சொல்லுங்க பாபம் அதுக்கெல்லாம் தேடி தேடி போறது இந்த ரோட்ல இருந்தவர் அதுக்கு தேடி போனேன் உஸ்மானியா
இஞ்சால பக்கம் இருந்தவர் அங்க போனார், அங்காள பக்கம் இருந்தவர் அங்க போனார். இப்ப கொடுத்து கேட்டதுக்கு சொல்றாங்க ஆஸ்பத்திரிக்கு பின் ரோட்டால ஆக்களை கொடுத்தது இருக்குல்ல, அதுக்கு முன்னுக்கு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நான் பொம்பளைங்களை எல்லாம் தேடி தெரிஞ்சு தனியாக கேளும், அவர்கிட்ட அந்த பச்சைப்பள்ளி வாசலுக்கு வட்டி காசுக்கு போகி நான் அதை குறித்து அவருக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களோட ஃபாதர் கொடுத்து எத்தனையோ தடவை என்ன கண்டுட்டு மகனை கூப்பிட்டு கேட்டேரா, உங்களோட அம்மா என்ன ஒரே முஸ்லீம் ரோட்டுக்கு போறா வேலைக்கா போட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க இவ்வளோ அதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கு. எனக்கு நாலு பிள்ளைகள், மூன்று பேர் கல்யாணம் கட்டிட்டேன், ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். அந்த பொம்பளை பிள்ளைக்கும் தான் கல்யாணம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி கல்யாணம் கட்டினது. அவர் செத்தது ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி. அப்போ கல்யாண கடன்களும் தான் இருந்தது, அதுகளில் தான் எனக்கு சரியான சிரமமாக போனது. அப்போ இப்போ இருந்த இப்போ கடைசி மகளோட தான் நான் இருக்கிறேன். கடைசி மகள் தான் என்னை பார்க்குறா கொள்றா. மாசத்துல ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தாலே தம்பி எனக்கு குசைக்கும் காசுகள் வேணும், எந்த செலவுகளும் மகள் தான் பாக்குறா. மகனும் இப்ப அந்த சும்மா இந்த இதுலான் வேலை செய்கிற வேலைகளில் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்குது, இருக்கிறோம். சரியான கஷ்டம் தான் தம்பி வீட்டுல சொல்லிட்டு வந்தது. அப்ப வந்த ரெண்டாம் நாளே இவர் மோசம் போயிட்டே இருந்தானே. அப்ப அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் 30 கண்ணு முடிக்க அங்க ஆபீஸ்ல கதைக்க போனேன். கதைக்க போன இடத்துல நானும் அந்த பொம்பளையும் போயிட்டு கவலைப்பட்டு கதைச்சிருந்ததான் நான் கணக்கு வழக்குகளை நான் பார்த்துட்டு சரியப்ப நாங்க உள்ள சென்றான் காணாம போனது அப்படின்னு சொன்னவரு நாங்க இரண்ட போனோம். அப்ப நான் அதான் பார்த்தீங்க 5 மாசம் பற்றி நான் போய் 1 லட்சமா தாங்க 1 லட்சமா தாருங்கன்னு சொல்லி கொடுத்தது. 1 லட்சமாக காரங்கண்டு சொல்லி சொல்ல ஓமன்று சொல்லி சொன்னவர். அப்போ காசு தந்தவர் இல்லையாண்டு 6 பார்க்க போனாலும் 11 மாசத்துக்கு கிட்ட அவர் வட்டிக்காசு தந்திருக்கிறேன். அதுவும் எத்தனையோ தரம் நடந்து போய் தான் நான் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தரவே இல்லை. அதான் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தந்திருக்கிறேன். அப்துல்லாட்ட 4000 ரூபா 1 மாசம் காசு கொடுத்துருக்குறேன். அப்துல்லா அப்துல்லான்னு சொல்றீங்க, அவர் யார்? அவர் அதான் இதை கேளுங்க, நான் நம்புறேன். அவர்கிட்ட கூட ஆபீஸ்ல வேலை செய்யறபடி என் போல இருக்கும். எங்க இருக்கிற அவர் மூடாங்குறுக்கு தொழிலே இருக்கிறேரா? அதையும் விசாரிச்சு வச்சிருக்கிற பாப்பா மட்டும் சொல்லி அதுபடி என்ன கடைசி அவரவும் நான் அவ முழு நிலைமையையும் அந்த படி எனக்கு சொல்லிட்டு சொன்னேன். தம்பி இவ்வளவுதையும் அவருக்கு சொல்லி என்னடா போன் எடுத்தா 2 நிமிஷம் கதைக்க மாட்டேன். உடனே வச்சுட்டு சொல்லுவேன் எனக்கு இருக்கு, நீங்க வையுங்கோ நான் எடுக்கிறேன், வையுங்கோ நான் எடுக்கிறேன். அதுபடி எனக்கு எல்லா கதையும் சொல்லி விட்டேன், கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும். போன் எடுத்து அவருக்கு இதை கதைச்சாலுமே போன் தூக்க மாட்டேன், ட்ரிம் போக்கியோன்றதுக்கும் எடுக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா 5 வர்றதுக்கு மேல எடுத்துட்டா உடனே எடுத்து சொல்லுவேன் நான் அலுவலா நிற்கிறேன், வையுங்க வெளியில வந்து எடுக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படியே தான் சொல்லுவேன். இப்போ இது எடுக்கவே மாட்டேன், தூக்க மாட்டேன்.